வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக பாலசுப்பிரமணியன். தலைப்புச் செய்திகள். கோவிட் வைரஸ் தொற்றை எதிர்கொள்ள ஒருங்கிணைந்த முயற்சிகள் தேவை. பிரதமர் நரேந்திர மோடியின் யோசனைக்கு சார்க் நாடுகளின் தலைவர்கள் ஆதரவு. இந்தியாவில் 82 பேருக்கு கோவிட் வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. உலகம் முழுவதும் உயிரிழப்பு 5000 தாண்டியுள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் தகவல். உலக வங்கி நிதி உதவியுடன் 7,660 கோடி ரூபாய் செலவில் 780 கிலோமீட்டர் நீளத்திற்கு பசுமை தேசிய நெடுஞ்சாலை வழித்தட திட்டம் மத்திய அமைச்சரவை ஒப்புதல். கொரோனா வைரஸ் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. தமிழகத்தில் திருநெல்வேலி, தென்காசி உள்பட 7 மாவட்டங்களில் தொடக்கப் பள்ளிகளுக்கு வரும் 31 தேதி வரை விடுமுறை. பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு. கோவிட் வைரஸ் பாதிப்பு. தேசிய அவசர நிலையை அறிவித்தது அமெரிக்கா மற்றும் ஸ்பெயின் நாடுகள். கொரோனா எதிரொலி. இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான 2 ஒருநாள் போட்டிகள் ரத்து. IPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டிகள் அடுத்த மாதம் 15 தேதிக்கு ஒத்திவைப்பு. விரிவான செய்திகள். கோவிட் வைரஸ் தொற்றை முறியடிக்க உலக நாடுகள் இணைந்து செயலாற்ற வேண்டும் என்ற பிரதமர் நரேந்திர மோடியின் திட்டத்திற்கு சார்க் நாடுகளின் தலைவர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். இந்த தொற்றுக்கு எதிராக ஒருங்கிணைந்த முயற்சிகளை மேற்கொள்வதற்கு தங்களின் முழுமையான ஆதரவை நல்குவதாகவும் அவர்கள் உறுதியளித்துள்ளனர். கோவிட் வைரஸ் தொற்று பரவுவதை தடுக்க கூட்டு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்திருந்தார். உலகளாவிய பிரச்சினையாக உருவெடுத்துள்ள கோவிட் வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்த கூட்டு முயற்சியுடன் கூடிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் சார்க் நாடுகளை வலியுறுத்தியிருந்தார். பிரதமரின் இந்த அழைப்பை வரவேற்றுள்ள சார்க் நாடுகளின் தலைவர்கள் கோவிட் வைரஸை தடுப்பது குறித்து பிரதமர் நரேந்திர மோடியுடன் ஆலோசிக்க தயாராக உள்ளதாக தெரிவித்துள்ளனர். பூட்டான் பிரதமர் லோட்டே டெசரிங், பிரதமரின் இந்த செயல்பாடு தலைமை பண்பு கோவிட் தொற்றை முறியடிக்க உதவும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று குறிப்பிட்டார். இதுபோன்ற தருணத்தில் சார்க் நாடுகள் ஒன்று செயலாற்ற வேண்டும் என கேட்டுக் கொண்டார். சிறிய அளவிலான பொருளாதாரத்தை கொண்டுள்ள நாடுகள் இந்த குழலால் பெரிதும் பாதிப்புக்கு உள்ளாகும் என்று குறிப்பிட்ட அவர், அனைத்து சார்க் நாடுகளும் ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டியது அவசியம் என்றார். பிரதமர் மோடியுடன் காணொலி காட்சி மூலம் பேச தயாராக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை அதிபர் கோத்தபய ராஜபக்சே கோவிட் தொற்று தொடர்பான ஆலோசனையில் பங்கேற்க தயார் என குறிப்பிட்டுள்ளார். இந்த கொடிய நோயை முறியடிக்க சிறப்பான செயல்பாடுகளை மேற்கொள்ளவும் அதுகுறித்த தகவல்களை பகிர்ந்து கொள்ளவும் இலங்கை அரசு தயாராக உள்ளது என்று கூறியுள்ளார். இந்த சூழலில் அனைத்து நாடுகளும் தங்கள் குடிமக்களை பாதுகாக்க ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டுமென்று சார்க் நாடுகளின் தலைவர்களை அவர் கேட்டுக் கொண்டார். நேபாள பிரதமர் சர்மா ஒலி பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பை வரவேற்றுள்ளார். கொரோனா வைரஸ் தொற்றை முறியடிக்க சார்க் நாடுகளின் தலைவர்கள் வலுவான திட்டத்தை வகுக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் மாலத்தீவு அதிபர் இப்ராஹிம் முகமது சோலியும் பிரதமர் நரேந்திர மோடியின் முன்முயற்சிகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். இதனை முறியடிக்க சார்க் நாடுகளின் ஒருமித்த செயல்பாடு தேவை என்றும் அதற்கு மாலத்தீவு உறுதுணையாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். முன்னதாக நேற்று கோவிட் வைரஸ் பாதிப்பை எதிர்கொள்வது குறித்து பிரதமர் நரேந்திர மோடியும் இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சனும் தொலைபேசியில் ஆலோசனை நடத்தினார்கள். உலக நாடுகளை அச்சுறுத்தி வரும் கோவிட் வைரஸ் பாதிப்பை எதிர்கொள்வது குறித்து அவர்கள் முக்கியமாக விவாதித்தனர். கர்நாடக மாநிலத்தில் 76 வயதான ஒருவர் கோவிட் வைரஸ் தொற்று பாதிப்பால் உயிரிழந்த நிலையில் தலைநகர் தில்லியில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மேலும் 19 பேருக்கு புதிதாக இந்த வைரஸ் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதை அடுத்து இந்தியாவில் இந்த தொற்று பாதிப்பு உடையோர் எண்ணிக்கை 82 உயர்ந்துள்ளது. இத்தகவலை மத்திய சுகாதார அமைச்சகம் உறுதி செய்துள்ளது. கோவிட் வைரஸ் பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்துள்ள நிலையில் அனைத்து நாடுகளுக்கும் விசா வழங்கும் நடைமுறைகளை வெளியுறவு அமைச்சகம் தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. அலுவல் ரீதியாக செல்வோர் மற்றும் அரசுமுறை பயணம் போன்ற குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டுமே விசா வழங்கப்படும்.
இதர விசா நடைமுறைகள் அடுத்த மாதம் 15 தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தவிர சீனா, இத்தாலி, ஈரான், ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகளிலிருந்து இந்தியாவிற்கு வரும் அனைத்து பயணிகளும் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பின்னரே அனுமதிக்கப்படுவார்கள் என்றும், அவர்கள் குறைந்தது 14 நாட்கள் வரை சுகாதாரத்துறையின் கண்காணிப்பில் வைக்கப்படுவார்கள் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் இந்தியாவில் இந்த வைரஸ் தொற்றுக்கு 2வது உயிரிழப்பு நிகழ்ந்துள்ளது. தில்லி மருத்துவமனையில் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த 69 வயதான பெண் ஒருவர் நேற்று உயிரிழந்ததாக மத்திய சுகாதார அமைச்சகமும் தில்லி அரசும் உறுதி செய்துள்ளது. அண்மையில் இவர் ஜப்பான், ஜெனீவா, இத்தாலி நாடுகளுக்கு சென்று வந்ததாகவும், அவருடைய மகன் தொடர்ந்து இந்த தொற்று நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. உயிரிழந்த பெண்ணிற்கு சர்க்கரை நோய் மற்றும் உயர் ரத்த அழுத்தம் இருந்ததாகவும் சுகாதாரத்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதனிடையே கோவிட் தொற்று நோயை தடுக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு எடுத்து வருகிறது. சீனா உள்பட உலகம் முழுவதும் இந்த தொற்று பாதிப்பால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 5000 தாண்டியிருப்பதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. இதற்கிடையே இந்திய தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களில் பணிபுரிவோர் வீடுகளிலிருந்தே பணியாற்றுவதற்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. கொரோனா வைரஸ் தொற்று பரவலை தடுக்கும் நடவடிக்கையாக வரும் 30 தேதி வரை ஊழியர்கள் வீட்டிலிருந்தே பணியாற்றலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய மென்பொருள் மற்றும் சேவைகள் நிறுவன அமைப்பும் மத்திய தொலைத்தொடர்பு அமைச்சகமும் இந்திய தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு இந்த சலுகையை அளித்திருப்பதாக மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் கூறியுள்ளார். எனினும் வீடுகளிலிருந்தே பணிபுரிவோர் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களிடம் முன் அனுமதி பெற வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். கோவிட் வைரஸ் பிரச்சினையால் விமானப் போக்குவரத்து துறை கூடுதல் சவால்களை சந்தித்து வருவதாக மத்திய சிவில் விமானப் போக்குவரத்து அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஏற்கனவே சிவில் விமானப் போக்குவரத்து துறை பல்வேறு சவால்களை சந்தித்து வரும் நிலையில் தற்போது கோவிட் வைரஸ் பிரச்சினையால் கூடுதல் சவால்களை எதிர்கொள்ள வேண்டியுள்ளதாக தெரிவித்தார். இருப்பினும் கோவிட் வைரஸால் பாதிக்கப்பட்டிருப்பவர்களுக்கு உதவ அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். நாட்டின் அனைத்து விமான நிலையங்களிலும் தீவிர மருத்துவ கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், கோவிட் வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ள நாடுகளிலிருந்து வரும் பயணிகள் தனி வார்டுகளில் தனிமைப்படுத்தப்பட்டு கண்காணிக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். வெளிநாட்டு பயணிகள் மட்டுமல்லாது அவர்களது உடைமைகளும் தீவிர கண்காணிப்பிற்கு உட்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதனிடையே கோவிட் வைரஸ் பிரச்சினையால் இத்தாலி, பிரான்ஸ், ஜெர்மனி, ஸ்பெயின், இஸ்ரேல், தென்கொரியா மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளுக்காக விமான சேவையை ஏப்ரல் 30 தேதி வரை ரத்து செய்ய ஏர் இந்தியா நிறுவனம் முடிவு செய்துள்ளது. இதேபோல் இந்தியா பங்களாதேஷ் இடையிலான பயணிகள் பேருந்து மற்றும் ரயில்களும் ஏப்ரல் 15 தேதி வரை ரத்து செய்யப்பட்டுள்ளன. கோவிட் வைரஸ் பிரச்சினையால் ஆட்சேர்ப்பு பணிகளையும் இந்திய ராணுவம் ஒத்திவைத்துள்ளது. கோவிட் வைரஸ் தொற்று முன்னெச்சரிக்கை நடவடிக்கையின் ஒரு பகுதியாக உச்சநீதிமன்றத்தில் முக்கியமான வழக்குகள் மட்டுமே விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளன. உலகம் முழுவதும் கோவிட் வைரஸ் தொற்றால் 5000 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். இந்த வைரஸால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 1,37,702 உயர்ந்துள்ளது. சீனாவில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ள கோவிட் வைரஸ் தற்போது இத்தாலி, தென்கொரியா, ஈரான் உள்ளிட்ட 127 நாடுகளுக்கு பரவியுள்ளது. இந்தியாவிலும் இந்த வைரஸ் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வைரஸ் பரவாமல் தடுக்க மத்திய சுகாதாரத்துறை பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் உச்சநீதிமன்றத்தில் முக்கியமான வழக்குகளை விசாரிக்கும் அமர்வு மட்டுமே செயல்படும் என்று உச்சநீதிமன்ற பதிவாளர் தெரிவித்துள்ளார். சுகாதாரத்துறையின் அறிவுரைப்படி நீதிமன்றத்திற்குள் அதிக கூட்டம் சேர வேண்டாம் என்றும், வழக்கறிஞர்களை தவிர வேறு நபர்கள் நீதிமன்ற அறைகளுக்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவிட் வைரஸ் உலகம் முழுவதும் பரவி வரும் நிலையில் இதனால் இந்திய கலாச்சாரமான வணக்கம் செலுத்தும் பழக்கமும் உலக நாட்டு தலைவர்களிடையே பரவி வருகிறது. இந்தியாவில் பெரும்பாலும் நமது பாரம்பரிய கலாச்சாரத்தின்படி ஒருவரை ஒருவர் சந்திக்கும்போது மரியாதை நிமித்தமாக இரு கரங்களையும் கூப்பி வணக்கம் தெரிவித்துக் கொள்வது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்தியாவில் பாரம்பரியமாக கடைபிடிக்கப்படும் இந்த கலாச்சாரத்தை தற்போது உலக நாடுகளின் தலைவர்களும் பின்பற்ற தொடங்கிவிட்டார்கள். காரணம், கோவிட் வைரஸ் தொற்று ஏற்படுத்தியுள்ள பீதி அவர்களை இவ்வாறு செய்ய வைத்துள்ளது.
மேற்கத்திய கலாச்சாரத்தின்படி கைகுலுக்கும் வழக்கம் கொண்டிருந்த இந்த தலைவர்கள் தற்போது வணக்கம் செலுத்தும் காட்சி காண்போரை ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை கைகுலுக்குவதை விட நமஸ்தே என்று கைகூப்பி வணக்கம் செலுத்துவது தமக்கு எளிதாக உள்ளதாக தெரிவித்துள்ளார். பிற நாடுகளின் தலைவர்களை சந்திக்கும்போது அவர் இப்போதெல்லாம் வணக்கம் மட்டுமே செலுத்துகிறார். இதேபோல் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸும் கைகுலுக்குவதை விட்டுவிட்டு தற்போது வணக்கம் செலுத்துவதை பின்பற்ற தொடங்கியுள்ளார். பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரோன் ஸ்பெயின் நாட்டு அரசர் பிலிப் சந்தித்தபோது இருகரம் கூப்பி வணக்கம் தெரிவித்தார். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஒரு படி மேல் சென்று இனி கைகுலுக்கும் வழக்கத்தை கைவிட்டு கைகூப்பி வணக்கம் செலுத்தும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தனது நாட்டு மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இந்திய கலாச்சாரப்படி இருகரம் கூப்பி வணக்கம் செலுத்துவது மரியாதையாக கருதப்பட்டாலும் யோகா கலையில் இது ஒரு சிறந்த யோகாசனமாகவும் கருதப்படுவது குறிப்பிடத்தக்கது. கோவிட் வைரஸ் தொற்று வேகமாக பரவி வரும் சூழலில் முக கவசங்கள் மற்றும் கை கழுவுவதற்கு பயன்படுத்தப்படும் ரசாயன திரவத்தை அத்தியாவசியமாக பொருட்கள் சட்டத்தின் கீழ் மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. இதற்கான அறிவிக்கையை மத்திய அரசு நேற்று வெளியிட்டது. வரும் ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரை முக கவசங்கள் மற்றும் கை கழுவும் திரவப் பொருளை அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தின் கீழ் ஏதுவாக அதில் திருத்தம் செய்யப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உற்பத்தியாளர்களுடன் ஆலோசனை நடத்திய பின்னர் அரசு இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. மேலும் அவை போதிய அளவில் கிடைப்பதை வர்த்தகர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. உலக வங்கி நிதியுதவியுடன் 7,660 கோடி ரூபாய் செலவில் 780 கிலோமீட்டர் நீளத்திற்கு பசுமை தேசிய நெடுஞ்சாலை வழித்தட திட்டத்தை செயல்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமர் நரேந்திரமோடி தலைமையில் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டதாக பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர்கள் பிரகாஷ் ஜவ்டேகர், நிர்மலா சீதாராமன் ஆகியோர் தெரிவித்தனர். மத்திய அரசு ஊழியர்களுக்கு 4% அகவிலைப்படியை உயர்த்துவது, அகவிலை நிவாரணம், எஸ் வகையை மறுசீரமைப்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களுக்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. 7வது ஊதியக்குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் மத்திய அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் பெற்றுவரும் ஓய்வூதிய தொகை ஆகியவற்றில் 17% இருந்த அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணம் ஆகியவற்றை 21% உயர்த்த மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருப்பதாக பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்தார். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறுகையில் எஸ் வங்கியின் மறுசீரமைப்பு திட்டத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்ததாக குறிப்பிட்டார். அதன்படி எஸ் வங்கியின் பங்கு மூலதனத்தில் பாரத ஸ்டேட் வங்கி 49% பெறும் என்றும் அவர் குறிப்பிட்டார். எஸ் வங்கி முதலீட்டாளர்கள் மற்றும் அந்த வங்கியின் ஸ்திரத்தன்மையை கருத்தில் கொண்டு இந்த திட்டத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். ரிசர்வ் வங்கி அளித்துள்ள பரிந்துரையின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தமது டுவிட்டர் செய்தியில் சுமார் 7,660 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படவிருக்கும் பசுமை தேசிய நெடுஞ்சாலை வழித்தட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டத்தின் மூலம் இமாச்சல பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் மற்றும் ஆந்திர மாநிலங்கள் இணைக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் செயல்படுத்தப்படவுள்ள இந்த நெடுஞ்சாலை திட்டம் மூலம் சம்பந்தப்பட்ட மாநிலங்களிடையே போக்குவரத்து பெருமளவுக்கு வளர்ச்சி பெறும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் 2020ஆம் ஆண்டு சீசனில் கொப்பரை தேங்காய்க்கான குறைந்தபட்ச ஆதார விலையை குவிண்டாலுக்கு 9,960 ரூபாயாக உயர்த்தவும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இது கடந்த ஆண்டில் குவிண்டாலுக்கு 9,521 ரூபாயாக இருந்தது. நேரடி வரிகள் தாவாக்களை தீர்ப்பதற்கான விசாரணை, அபராதம் மற்றும் அதற்கான வட்டி விகிதங்களை விலக்கிக் கொள்ள வகை செய்யும் விவாத் சே விஸ்வாஸ் மசோதா 2020 நாடாளுமன்றத்தில் நேற்று நிறைவேறியது. வரிகள் தொடர்பான தாவாக்களுக்கு விதிக்கப்படும் அபராத தொகை மற்றும் வட்டித் தொகையை வரும் 31ஆம் தேதிக்குள் முழுவதுமாக செலுத்துவதற்கு இந்த மசோதா வகை செய்கிறது. அடுத்த மாதம் 30ஆம் தேதிக்குள் செலுத்தப்பட்டால் கூடுதலாக 10% தொகை விதிக்க இந்த மசோதா வழிவகை செய்கிறது. மேலும் மக்களவையில் இந்த மசோதா ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட நிலையில்
நேற்று மாநிலங்களவையிலும் இதற்கு அனுமதி வழங்கியது. இது தொடர்பான விவாதத்தின்போது பேசிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், வரி தொடர்பான சட்ட நடைமுறைகளை முன்னுரிமை அடிப்படையில் குறைக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு எடுத்து வருவதாக குறிப்பிட்டார். லண்டனின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ள அம்பேத்கர் இல்லத்தை மூடக்கூடாது என்ற இந்தியாவின் வேண்டுகோளை பிரிட்டன் அரசு ஏற்றுக்கொண்டுள்ளது. இந்தியாவின் அரசியல் சட்ட மேதையான அண்ணல் அம்பேத்கரின் நினைவு இல்லம் வடக்கு லண்டனில் செயல்பட்டு வருகிறது. இதனை மூடப்போவதாக பிரிட்டன் அறிவித்த நிலையில் அதனை மூடக்கூடாது என்றும் தொடர்ந்து பார்வையாளர்களை அனுமதிக்க வேண்டும் என்றும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டிருந்தது. தற்போது இந்தியாவின் கோரிக்கையை ஏற்று காம்டன் என்ற இடத்தில் உள்ள அம்பேத்கர் நினைவு இல்லம் மூடப்படாது என பிரிட்டன் உயர் அதிகாரி ராபர்ட் ஜென்ரிக் தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச அமைச்சரவையிலிருந்து 6 அமைச்சர்களை நீக்கி அம்மாநில ஆளுநர் லால்ஜி டாண்டன் நடவடிக்கை எடுத்துள்ளார். இவர்கள் ஏற்கனவே தங்களது ராஜினாமா கடிதங்களை ஆளுநரிடம் அளித்துள்ளனர். காங்கிரஸ் கட்சியிலிருந்த ஜோதிர் ஆதித்ய சிந்தியா அக்கட்சியிலிருந்து விலகி பிஜேபியில் இணைந்துள்ளார். இந்நிலையில் அவருடன் 6 அமைச்சர்களும் ஏற்கனவே பதவி விலகினர். இந்த நிலையில் முதலமைச்சர் கமல்நாத்தின் பரிந்துரையை ஏற்று 6 அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்து ஆளுநர் உத்தரவிட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. சென்னையை அடுத்த வண்டலூரில் உள்ள அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் வன உயிரினங்களை பொதுமக்கள் அருகில் காணும் வசதியாக 11,50,00,000 ரூபாய் செலவில் விலங்குகள் உலாவிட உலகம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். தமிழக சட்டப்பேரவையில் சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை, பள்ளிக்கல்வித்துறை, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை ஆகியவற்றின் சார்பில் 110 விதியின் கீழ் பல்வேறு அறிவிப்புகளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நேற்று வெளியிட்டார். வண்டலூர் உயிரியல் பூங்காவில் விலங்குகள் சுதந்திரமாக விழாவிடும் வகையிலும் வன உயிரினங்களை பொதுமக்கள் அருகிலிருந்து கண்டு ரசிக்கவும் ஏதுவாக புதிய விலங்குகள் விழாவிட உலகம் அமைக்கப்பட இருப்பதாக முதலமைச்சர் அப்போது தெரிவித்தார். பல்கலைக்கழக மாணவர்களின் ஆராய்ச்சி திறனை மேம்படுத்தும் வகையில் அண்ணாமலை பல்கலைக்கழகம், பாரதிதாசன் பல்கலைக்கழகம், பாரதியார் பல்கலைக்கழகம், மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் மற்றும் சென்னை பல்கலைக்கழகத்திற்கு தலா 35 கோடி ரூபாய் வீதம் 210 கோடி ரூபாய் நிதி வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். சென்னை வேளச்சேரியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் வனத்துறை தலைமை அலுவலக கட்டிடங்களுக்கு உட்கட்டமைப்பு வசதிகளை மேற்கொள்ள 22,75,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேரவையில் அறிவித்தார். நாமக்கல், ராமநாதபுரம் மற்றும் நாகர்கோவிலில் உள்ள மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் அலுவலகங்களுக்கு 9 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டிடங்கள் கட்டப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அரசு பள்ளிகளுக்கு தேவையான உள்கட்டமைப்பு வசதிகளை பராமரிக்கவும் செப்பனிடவும் வரும் நிதியாண்டில் 100 கோடி ரூபாய் வழங்கப்படும் என்றும், திருப்பூர் மாவட்டத்தில் 18 கோடி ரூபாய் செலவில் மாவட்ட விளையாட்டு வளாகம் அமைத்துத் தரப்படும் என்றும், தமிழ்நாட்டில் உள்ள 10 அரசு பொறியியல் கல்லூரி மற்றும் 45 அரசு பலவகை தொழில்நுட்பக் கல்லூரிகளில் உள்ள கட்டிடங்களை மேம்படுத்தவும் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளவும் இந்த ஆண்டு முதல்கட்டமாக 25 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும், பல்வேறு ஆராய்ச்சிக்காக மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களுக்கு 35 கோடி ரூபாய் வீதம் மொத்தம் 210 கோடி ரூபாய் நிதி வழங்கப்படும் என்பது உள்ளிட்ட பல்வேறு புதிய அறிவிப்புகளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டார். தமிழகத்தில் கோவிட் வைரஸ் தொற்று தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கேரளாவை ஒட்டியுள்ள கன்னியாகுமரி, திருநெல்வேலி உள்பட 7 மாவட்டங்களில் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு நாளை மறுநாள் முதல் வரும் 31ஆம் தேதி வரை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாநிலம் முழுவதும் மழலையர் பள்ளிகளுக்கும் வரும் 31ஆம் தேதி வரை விடுமுறை விடப்படுவதாக பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்ட அறிவிப்பு தெரிவிக்கிறது. அதன்படி கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தேனி, கோவை, திருப்பூர், நீலகிரி ஆகிய 7 மாவட்டங்களில் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு வரும் 31ஆம் தேதி வரை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இதற்கான உத்தரவை பள்ளிக்கல்வித்துறை ஆணையர் சி ஜி தாமஸ் வைத்தியன் அனைத்து மாவட்ட உதவிக்கல்வி அலுவலர்களுக்கும் சுற்றறிக்கையாக அனுப்பியுள்ளார். மேலும் சம்பந்தப்பட்ட பள்ளிகளில் எடுக்கப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பள்ளிக்கல்வித்துறைக்கு அறிக்கை அனுப்பி வைக்குமாறும் அவர் அந்த உத்தரவில் கேட்டுக் கொண்டுள்ளார். பள்ளிகளில் கிருமிநாசினி தெளிக்கவும், கைகளை கிருமிநாசினி மற்றும் சோப்பு கொண்டு கழுவி சுத்தமாக வைத்துக் கொள்வது குறித்து மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்ட நிலையில் தற்போது தொடக்கப் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது.
இதற்கிடையே கர்நாடகா, ஒடிசா, பீகார், பஞ்சாப் ஆகிய மாநிலங்களில் வரும் 31ஆம் தேதி வரை அனைத்து கல்வி நிலையங்களும் மூடப்படும் என அந்த மாநில அரசுகள் அறிவித்துள்ளன. தலைநகர் தில்லியில் வரும் 31ஆம் தேதி வரை பள்ளிகள், கல்லூரிகள் மூடப்படுவதாக அம்மாநில அரசு ஏற்கனவே அறிவித்துள்ளது. தொடர்வது விரைவுச் செய்திகள். இந்த ஆண்டு விளையாட்டுத் துறைக்காக 218 கோடியே 66 லட்சம் ரூபாயை தமிழக முதலமைச்சர் ஒதுக்கீடு செய்துள்ளதாக தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். மதுரையில் நடைபெறும் மாநில அளவிலான கபடி விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைத்து பேசிய அவர் இதனை தெரிவித்தார். வேலைவாய்ப்பில் விளையாட்டு வீரர்களுக்கு 3% ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழகத்தில் உள்ள 12,524 ஊராட்சி மன்றங்களிலும் 528 பேரூராட்சிகளிலும் இதுபோன்ற விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட வேண்டும் என்ற நோக்கில் 76 கோடியே 23 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். மத்திய அரசின் திட்டங்களின் பயன்கள் குறித்து பொதுமக்களிடம் விளக்கப்போவதாக தமிழக பிஜேபி தலைவர் எல் முருகன் கூறியுள்ளார். சென்னையில் அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வருகிற சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி முக்கிய கட்சியாக திகழும் என கூறினார். கட்சியை அமைப்பு ரீதியாக வலுப்படுத்துவதற்கு மாநில மூத்த நிர்வாகிகள் மிகுந்த ஒத்துழைப்பு தருவதாகவும் அவர் தெரிவித்தார். ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களில் இருந்து வருபவர்களை தீவிரமாக கண்காணிக்கப்படுவதாகவும் மருத்துவ முகாம்கள் மூலம் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். ஊத்துக்கோட்டையில் ஆந்திர எல்லை சோதனைச் சாவடியில் வாகனங்களுக்கு லைசால் மருந்து தெளிப்பான் பாதுகாப்பு நடவடிக்கைகளை நேரில் சென்று ஆய்வு செய்தார். முகக்கவசங்களை கூடுதல் விலைக்கு விற்பவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்தார். கோடை சீசனை முன்னிட்டு குன்னூரிலிருந்து ஊட்டி வரை 5 முறை இயக்கப்படும் மலை ரயில் 8 முறை இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே கோட்ட மேலாளர் தெரிவித்துள்ளார். குன்னூர் ரயில் நிலையத்தில் நடைபெறும் விரிவாக்கப் பணிகளை ஆய்வு செய்த அவர், ரன்னிமேடு ரயில் நிலையம் புனரமைக்கப்பட்டு அப்பகுதியில் உள்ள நீர்வீழ்ச்சி காட்சிகளை ரசிக்க தேவையான பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார். மதுபோதையில் வாகனம் ஓட்டுபவர்களை காவல்துறையினர் கைது செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2013ஆம் ஆண்டு ஏற்பட்ட சாலை விபத்தில் காயமடைந்த ஒருவர் இழப்பீடு தொகையை அதிகரித்து தர கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் என் கிருபாகரன் மற்றும் அப்துல் குத்தூஸ் ஆகியோர் அடங்கிய அமர்வு, மதுபோதையில் வாகனம் ஓட்டுவதை தடுக்க போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என உத்தரவிட்டதுடன் வழக்கு விசாரணையை ஏப்ரல் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். கோடை மாதங்களில் பயணிகளின் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் சிறப்பு ரயில்களை இயக்க தெற்கு ரயில்வே நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில், சென்னை எழும்பூர் திருநெல்வேலி வழித்தடத்தில் குறிப்பிட்ட தினங்களில் சுவிதா சிறப்பு ரயில் இயக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. இதேபோல் நாகர்கோவில் தாம்பரம் ரயில் மார்க்கத்திலும் குறிப்பிட்ட தினங்களில் சுவிதா சிறப்பு ரயில் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து வருவது உலக செய்திகள். கொரோனா வைரஸ் மேலும் பரவாமல் தடுக்கும் நடவடிக்கையாக அமெரிக்காவில் தேசிய அவசர நிலையை அதிபர் டொனால்டு டிரம்ப் பிரகடனப்படுத்தியுள்ளார். இதுவரை அந்நாட்டில் 46 மாகாணங்களில் சுமார் 2,000 பேருக்கு தொற்று பரவியுள்ளது. 41 பேர் உயிரிழந்தனர். இந்த வைரஸ் தொற்று காரணமாக ஏற்பட்டுள்ள பாதிப்புகளுக்கு $50 பில்லியன் நிதி வழங்கப்படும் என மேலும் அவர் தெரிவித்துள்ளார். இத்தாலி, ஸ்லோவோக்கியா, அங்கேரி, செக் குடியரசு, பல்கேரியா ஆகிய நாடுகளை தொடர்ந்து ஸ்பெயின் நாடும் அவசர நிலையை அறிவித்துள்ளது. ஐரோப்பிய கண்டத்தில் இத்தாலிக்கு அடுத்து ஸ்பெயின் நாட்டில் கொரோனா பாதிப்பு அதிகம் ஏற்பட்டுள்ளது. இதுவரை 4,000 மேற்பட்டோர் வைரசால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 120 பேர் உயிரிழந்துள்ளனர். வைரஸ் தொற்று பரவாமல் இருக்க அடுத்த 15 நாட்களுக்கு ஸ்பெயின் நாட்டில் அவசர நிலை நீடிக்கும் என அந்நாட்டின் பிரதமர் பெட்ரோ சான்செஸ் அறிவித்துள்ளார். ஈரான் நாட்டு மக்கள் அனைவருக்கும் கொரோனா வைரஸ் சோதனை மேற்கொள்ளப்படும் என அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. 8 கோடிக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட ஈரானில் இதுவரை 500 வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்துள்ளனர். 11,000 மேற்பட்டோர் வைரஸ் அறிகுறிகளுடன் பாதிக்கப்பட்டுள்ளனர். பொதுமக்களை வீட்டை விட்டு வெளியே வராமல் தடுக்கும் நடவடிக்கையாக அனைத்து பகுதிகளையும் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவருமாறு ஈரான் தலைமை மதகுரு அயதுல்லா கமேனி கடந்த வியாழனன்று பாதுகாப்பு படையினருக்கு உத்தரவிட்டது குறிப்பிடத்தக்கது. அடுத்து வருவது விளையாட்டுச் செய்திகள்.
கொரோனா வைரஸ் தொற்று உலக அளவில் விளையாட்டுத் துறையையும் பாதிப்பு அடைய செய்துள்ளது. உலக அளவில் புகழ்பெற்ற போட்டிகளான இங்கிலாந்து பிரீமியர் லீக் கால்பந்து போட்டிகள் அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. பிரிட்டனில் நேற்று நடைபெற்ற பிரீமியர் போட்டிகளுக்கான நிர்வாகக் குழு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. இங்கிலாந்தில் உயரதிகாரிகள் இருவருக்கு கொரோனா தொற்று அறிகுறிகள் உறுதி செய்யப்பட்டதை அடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டது. மேலும் இங்கிலாந்து ஸ்காட்லாந்து கால்பந்து போட்டிகள் தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளும் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே இந்தியா வந்துள்ள தென்னாப்பிரிக்க அணியுடனான இந்திய அணியின் எஞ்சிய 2 ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகள் கைவிடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 1வது ஒருநாள் போட்டி மழையால் ஏற்கனவே ரத்து செய்யப்பட்டது. லக்னோவில் நாளை 2வது போட்டியும் 3வது ஒருநாள் போட்டி கொல்கத்தாவிலும் நடைபெற இருந்த நிலையில் பிசிசிஐ இந்த போட்டிகளை ரத்து செய்துள்ளது. மேலும் வரும் 29ஆம் தேதி தொடங்குவதாக இருந்த IPL கிரிக்கெட் போட்டிகளும் அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. இனி தொடர்வது நாளிதழ்களில் இன்று. ரயில் பயணச்சீட்டை முன்பதிவு செய்யும் தனியார் மையங்களையும் ஏஜென்ட்களையும் தடை செய்வது குறித்து மத்திய அரசு பரிசீலனை. தினத்தந்தி. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு 1,83,00,000 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. மத்திய அரசு தகவல். தினமணி. ஆன்லைன் பண பரிவர்த்தனைகளுக்கு வங்கிகள் வாடிக்கையாளரிடம் கட்டணம் வசூலிப்பது அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தினமலர். நமாமி கங்கை திட்டத்தால் கங்கை நீரின் தரம் உயர்ந்துள்ளது. நாடு முழுவதும் மற்ற நதிகளை தூய்மைப்படுத்தும் திட்டம் விரைவில் தொடங்கும். உள்துறை அமைச்சர் அமித்ஷா தகவல். தினகரன். கோடைக்காலம் நெருங்குவதால் மக்களுக்கு குடிநீர் விநியோகத்தை அதிகரிக்க வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். தீக்கதிர். சென்னையில் கழிவு நீரில் உற்பத்தியாகும் கியூலெக்ஸ் வகை கொசுக்கள் அதிகரிப்பால் மக்கள் பாதிப்பு. மாற்றுத் திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தல். இந்து தமிழ் திசை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கோவிட் வைரஸ் தொற்றை எதிர்கொள்ள ஒருங்கிணைந்த முயற்சிகள் தேவை. பிரதமர் நரேந்திர மோடியின் யோசனைக்கு சார்க் நாடுகளின் தலைவர்கள் ஆதரவு. இந்தியாவில் 82 பேருக்கு கோவிட் வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. உலகம் முழுவதும் உயிரிழப்பு 5,000 தாண்டியுள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் தகவல். உலக வங்கி நிதி உதவியுடன் 7,660 கோடி ரூபாய் செலவில் 780 கிலோமீட்டர் நீளத்திற்கு பசுமை தேசிய நெடுஞ்சாலை வழித்தட திட்டம். மத்திய அமைச்சரவை ஒப்புதல். கொரோனா வைரஸ் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. தமிழகத்தில் திருநெல்வேலி, தென்காசி உள்பட 7 மாவட்டங்களில் தொடக்கப் பள்ளிகளுக்கு வரும் 31ஆம் தேதி வரை விடுமுறை. பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு. கோவிட் வைரஸ் பாதிப்பு. தேசிய அவசர நிலையை அறிவித்தது அமெரிக்கா மற்றும் ஸ்பெயின் நாடுகள். கொரோனா எதிரொலி. இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான 2 ஒருநாள் போட்டிகள் ரத்து. IPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டிகள் அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DDNews சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் செய்திகள் காலை 10 மணிக்கு. வணக்கம்.